பயங்கரவாதத்திற்கு துணை போகும் நாடுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு உலக சமுதாயத்தை குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். பனாசியில் இன்று கோவா பல்கலைக்கழகத்தின் 32வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அவர் உரை நிகழ்த்தினார். பயங்கரவாதம் மனித குலத்தின் எதிரி என்றும் நமது அண்டை நாடுகளில் ஒன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு துணை போவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். தனது அண்டை நாடுகள் அனைத்துடனும் அமைதியான உறவுகளை இந்தியா விரும்புகிறது என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், இந்த வகையில் நிதித்துறை விரைவு செயல்குழு தமது அண்டை நாட்டு பழுப்பு பட்டியலில் வைத்திருப்பதை குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கை உலக சமுதாயம் இந்த நாட்டின் மீது நிர்பந்தம் கொண்டுவர வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது என்றார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடம் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, இளைஞர்கள் எதிர்மறை சக்திகளை புறந்தள்ளி வளர்ச்சி சக்திகளுடன் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா்.